அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு புரதச்சத்து அதிகமுள்ள 15 உணவுகள், டாப் 15 புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். நாம் தினசரி உண்ணும் உணவில் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உட்கொள்ளும் உணவில் உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களில் ஒன்றாக புரதச்சத்து கருதப்படுகிறது. நம்மை நாள் முழுக்க உற்சாகமாக வைத்திருக்க உதவுவதும் புரதம். உடல் வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும் புரதத்தை தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். உடலுக்கு தேவையான புரதம் கிடைக்காவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதனை பற்றி பார்ப்போம். நகம், கூந்தல் மற்றும் சரும பிரச்சனைகள். கூந்தல், நகம் மற்றும் சருமம் ஆகியவற்றுக்கு புரதம் மிகவும் முக்கியமானது. உடலில் புரத சத்து குறைந்தால் சருமம் சிவந்து போதல், நகம் உடைதல், முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தசை இழப்பு. தசைகளின் வளர்ச்சிக்கு புரதம் இன்றியமையாதது. உடலில் புரத குறைபாடு ஏற்பட்டால் முதலில் நீங்கள் தசைகளை இழக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். எலும்பு முறிவு ஏற்படும் வாய்ப்பு. எலும்புகளின் வலிமை மற்றும் அடர்த்தியை பராமரிக்க புரதம் மிகவும் அத்தியாவசியமானது. போதுமான அளவு புரதத்தை உட்கொள்ளாவிட்டால் எலும்புகள் வலுவிழந்து முறியும் வாய்ப்பு உள்ளது. அதிகப்படியான பசி ஏற்படும். நாள் ஒன்றுக்கு தேவையான புரதம் கிடைத்துவிட்டால் அடிக்கடி பசியுணர்வு ஏற்படாமல் இருக்கும். புரத குறைபாடு இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். இதனால் உடலில் கலோரிகள் சேர்த்து உடல் பருமனாகிவிடும். நோய் தொற்றின் அபாயம் ஏற்படும். உடலுக்கு முக்கியமாக தேவைப்படுவது புரதம். புரத குறைபாட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். இதனால் மிக எளிதில் நோய் தொற்று ஏற்படும். ஃபேட்டி லிவர். புரத குறைபாட்டின் மற்றொரு அறிகுறி கல்லீரலில் கொழுப்பு தேக்கமடைவது. கல்லீரல் செல்களில் கொழுப்பு குவிந்து ஃபேட்டி லிவர் நோய் அபாயத்தை உண்டாக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் தாமதம். குழந்தைகளின் தசை மற்றும் எலும்பு வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கும் துணையாயிருப்பது புரதம். எனவே வளரும் குழந்தைகளுக்கு புரதத்தை அதிகம் கொடுக்க வேண்டும். புரத சத்து நிறைந்த 15 உணவுப் பொருட்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பட்டாணி. புரதம் நிறைந்த உணவுகளில் பட்டாணி மிக முக்கியமானது. இதில் புரத சத்து மட்டுமன்றி வைட்டமின் சத்தும் நிறைந்துள்ளது. பட்டாணியை காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்தோ சூப்பாகவோ செய்து சாப்பிடலாம். கீரை. புரதச்சத்து நிறைந்த உணவு பட்டியலில் பட்டாணிக்கு அடுத்தபடியாக இருப்பது கீரை. நம் வீடுகளின் அருகில் எளிமையாக கிடைக்கும் ஒரு உணவு கீரை. கீரையில் பலவகை உண்டு. அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை என இதன் பட்டியலும் நீளும். இந்த கீரையை நம் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். கீரையில் புரதச்சத்து மட்டுமன்றி வைட்டமின், கால்சியம், இரும்பு போன்ற மற்ற சத்துக்களும் உள்ளன. முட்டை. முட்டையில் புரதச்சத்து நிறைந்து காணப்படுகிறது. நன்றாக உடற்பயிற்சி செய்பவர்கள், தினமும் அதிகமாக உடல் உழைப்பு செய்பவர்கள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம். மற்றவர்கள் வாரம் 3 முட்டை சாப்பிடலாம். 100 கிராம் முட்டையில் 13 கிராம் புரதச்சத்து உள்ளது. அசைவ உணவுகள். சிக்கன் போன்ற அசைவ உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. சிக்கனை எண்ணெயில் பொறித்து சாப்பிடக்கூடாது. ஹார்மோன் ஊசிகள் ஏற்றப்படாத நல்ல நாட்டுக்கோழியை வாரம் 300 முதல் 500 கிராம் அளவிற்கு நீராவியில் வேக வைத்து மசாலா தடவாமல் சாப்பிடலாம். சிக்கன் சாலட் செய்தும் சாப்பிடலாம். 100 கிராம் கோழி இறைச்சியில் 27 கிராம் புரதச்சத்து உள்ளது. சோயாபீன்ஸ். தாவர வகைகளில் சோயாபீன்ஸில் தான் அளவுக்கு அதிகமான புரதச்சத்து உள்ளது. உணவு வகைகளில் பொரியல், கூட்டு செய்யும் போதெல்லாம் சிறிது சோயாவை சேர்த்து கொள்ளலாம். ஏதேனும் ஒரு வடிவத்தில் சோயாவை வாரத்தில் 2 முறை நம் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. சோயாவை நேரடியாக உபயோகிக்க விரும்பாதவர்கள் 1 கிலோ கோதுமை மாவுக்கு 100 கிராம் சோயா வீதம் சேர்த்து அரைத்து உபயோகிக்கலாம். நட்ஸ். நட்ஸ் வகைகளான பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்றவற்றை சேர்த்து கொள்வதால் உணவில் புரதம் சேர்க்கப்படுவதற்கு சிறந்த வழியாக அமையும். அதிலும் முந்தைய நாள் இரவு தண்ணீரில் ஊற வைத்த நட்ஸ்களை பயன்படுத்தினால் உகந்த ஊட்டச்சத்து கிடைக்கும். உதாரணமாக 10 பாதாமில் 2.5 கிராம் புரதச்சத்து உள்ளது. பன்னீர். நம் உணவுகளில் சேர்க்கப்படும் பொருட்களில் ஒன்றாக விளங்குகிறது பன்னீர். இதனை சாலட், பிரதான உணவு மற்றும் டெசர்ட் என அனைத்திலும் பயன்படுத்தலாம். 100 கிராம் பன்னீரில் 11 கிராம் புரதச்சத்து உள்ளது. முளைக்கட்டிய தானியங்கள். புரதச்சத்து நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டுமென்றால் அனைவருக்கும் பரிந்துரைக்கும் அடுத்து ஒரு உணவுப் பொருள் இந்த முளைக்கட்டிய தானியங்கள். முதல் நாளில் கடலை, பயிறு போன்றவற்றை தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் விதையில் முளை குறுத்து வந்ததும் அதனை எடுத்து சாப்பிட வேண்டும். இதில் புரதச்சத்து மட்டுமல்லாமல் இரும்பு சத்து, கால்சியம், தாதுக்கள் போன்ற மற்ற பிற சத்துக்களும் உள்ளன. புரோக்கோலி. முட்டைகோஸ் குடும்பத்தைச் சேர்ந்த புரோக்கோலி புரதச்சத்து நிறைந்தது. இதில் புரதச்சத்து மட்டுமன்றி வைட்டமின் மற்றும் நார்ச்சத்துக்களும் அடங்கியுள்ளன.
இதனை வேக வைத்து உணவில் சேர்த்து கொள்ளலாம், சூப்பில் சேர்த்து உண்ணலாம். கேழ்வரகு. கேழ்வரகில் உள்ள புரதச்சத்துக்கு பாலில் உள்ள புரதச்சத்துக்கு சமமாகும். ஆகவே பால் ஒத்துக்கொள்ளாதவர்கள் கேழ்வரகு கஞ்சியை சாப்பிடலாம். புரதம் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அடங்கிய சூப்பர் உணவாக விளங்குகிறது கேழ்வரகு. கேழ்வரகை அப்படியே சாப்பிடுவது குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கும். அதனால் தோசை மாவு, ரொட்டி மாவு போன்றவைகளுடன் கேழ்வரகு மாவை கலந்து கொடுத்தால் அதன் ஊட்டச்சத்து அளவு ஊக்குவிக்கப்படும். காளான். புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வரிசையில் காளானும் உண்டு. காளானை வேக வைத்தோ சூப்பாக செய்தோ சாப்பிடலாம். சுவை நிறைந்த காளானில் புரதச்சத்து மட்டுமன்றி உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. அத்துடன் உடலில் கொழுப்பு சேரும் அபாயத்தையும் குறைக்கக்கூடியது. யோகர்ட் சீஸ். யோகர்ட் எனப்படும் தயிர், சீஸ் போன்றவற்றில் புரதச்சத்து நிறைந்துள்ளது. எனினும் இதில் கொழுப்பு சத்தும் நிறைந்து காணப்படுவதால் இதனை அளவாகவே உண்ண வேண்டும். பால் பொருட்களில் 10 கிராம் அளவிற்கு புரதச்சத்து உள்ளது. சோளம். சோளம் புரதச்சத்து நிறைந்த ஒரு பொருள். மிகவும் சுவையான உணவுப் பொருளான இதை வேக வைத்து நேரடியாக உணவில் எடுத்து கொள்ளலாம். இதில் புரதம் மட்டுமன்றி நார்ச்சத்தும் மிகுந்துள்ளது. நிலக்கடலை. முட்டையில் உள்ளதை விட 2.5 மடங்கு அதிகமான புரதம் நிலக்கடலையில் உள்ளது. இது நமது உடலுக்கு தேவையான அதிகமான சத்துக்களை தரும். எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் இ, நியாசின் போன்ற வைட்டமின்களும் நிலக்கடலையில் உள்ளன. உளுந்து. மிகவும் சத்தான பருப்பு உளுந்து. பூ பெய்தும் போதும் பிரசவத்தின் போதும் பெண்களுக்கு உளுந்து அதிகமாக கொடுப்பார்கள். கர்ப்பப்பைக்கு தேவையான புரதச்சத்து உளுந்தில் அதிகமாக இருப்பதே இதற்கு காரணமாகும். இன்று புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த 15 உணவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.